வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். இந்த சேனலில் நான் உங்களுக்காக இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, அதாவது பிளேயிங் இட் மை வே. இது எழுதுனது வந்து சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கரை பற்றி சொல்லணுன்னா நாள் கணக்கில் சொல்லிகிட்டே போகலாம். நானும் ரொம்ப நாளாக இந்த புக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரிய வந்தது இவர் வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படித்தேன். இது பெரிய புக்கு மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து கிரிக்கெட்டினுடைய டெமி காட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி வந்து வேறு நிறைய பிளேயர்ஸ், கோலி, விராட் கோலி, டோனியெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இந்தியாவில் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. நான் கூட சச்சின் டெண்டுல்கரோட பெரிய ஃபேன். இந்த புக்கில் அவர் வந்து அவர் பிறந்தது, அவர் மகாராஷ்டிராவில் மும்பையில் பிறந்தது. ஒரு 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவங்க அப்பா ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவங்க மொத்தம் அவங்க ஃபேமிலியில் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லோரும் கூட பிறந்தார். சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து கடைக்குட்டி, அந்த சின்ன கடைசி பையன். கடைக்குட்டியாக இருந்ததுனால வீட்டில் ரொம்ப செல்லம் ஜாஸ்தி. அவர் எழுதியிருக்கிற அந்த இனிஷியல் பேஜஸில், ஸோ அந்த கடைக்குட்டியாக இருந்து ரொம்ப செல்லம் இருக்கிறதுனால வீட்டில் வந்து வீட்லேயும் அந்த சொசைட்டிலெலாம் வந்து நிறைய சேட்டை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவங்க அம்மா அப்பா இதை நோட் பண்ணி, இவருக்கு இந்த பையனுக்கு சின்ன பையனுக்கு எனர்ஜி இவ்வளோ இருக்கு, இந்த எனர்ஜியெல்லாம் ஸ்பெண்ட் ஆகணும், அதனால் நீ வந்து எங்கேயாவது இந்த பையனை எங்கேயாவது கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கர்னுடைய பிரதர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கர் பிரதர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் கிரிக்கெட்டில் இந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால் கிரிக்கெட்டில் நம்ம கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்து ஆச்ரேக்கர் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு கோச்சிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க மும்பையில். அப்போ அந்த ஆச்சரியக்கருங்கிறவர் வந்து இந்த சின்ன பையனை பார்த்துட்டு, இந்த பையன் வயசு ரொம்ப சின்னதாக சின்ன வயசாக இருக்க, நீங்கள் அடுத்த வருஷம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவரோட பிரதர் சொல்கிறார், சார் நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அவர் வந்து நீங்கள் ஒரு ஒரு இது ட்ரைனிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நல்லா பண்ணாட்டி நான் திரும்ப நெக்ஸ்ட் இயரில் கொண்டு வரேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த ட்ரைனிங்லாம் டெஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது அந்த பையன் கொஞ்சம் பயந்து சரியாக பண்ணலை. அப்போது இவர் ரொம்ப யோசித்தார். அவங்க அண்ணன் திரும்ப வந்து சொல்கிறாரு, சார் நான் பக்கத்தில் இருக்கிறேன், நான் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீங்கள் இன்னொரு தடவை பேட்டிங் பண்ண சொல்லுங்கள் சார், நல்லா பண்ணுவாப்பில் அப்படின்னு. அப்படி தான் அண்ணன் பின்னாடி போய் ஒளிஞ்சதும் சச்சின் டெண்டுல்கர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினதும் இந்த ஆச்சரியருக்கு அவர் மேலே வந்து ஒரு ஒரு ஈடுபாடு வந்தது. அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் ஜேர்னி. அதாவது ட்ரைனிங்னு சொன்னால், ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால் கடுமையான ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஹை ஸ்கூலில் வந்து டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாம் நிறைய கிளப்புக்கெல்லாம் போய், அந்த ஜிம்கானா கிளப்பில் எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி, அப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிரிக்கெட்டில் வந்து டிவிஷன் ஏ, டிவிஷன் பி, அப்புறம் வந்து ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி இதில் நான் என்ன எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா சச்சின் டெண்டுல்கருடைய அந்த ஈடுபாடு, அந்த ப்ராக்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அருமையான ஒரு 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 என்ன சொல்கிறது, அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ரெண்டாவது, சின்ன வயசில் இவர் பட்ட கஷ்டங்கள் என்னென்னா, உங்களுக்கு லோக்கல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் லோக்கல் ட்ரெயினில் போகணும், போய் வந்து ஸ்கூலில் தான் உங்களெல்லாம் தங்க விடுவாங்க, அப்புறம் வந்து காசுக்கு சில நேரம் சாப்பாட்டுக்கு காசு இருக்காது, இதெல்லாம் அவர் இனிஷியலாக அவர் எழுதிட்டு வர்றாரு. அப்புறம் கொஞ்சமாக இவர் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கூல் லெவலில் ஹண்ட்ரட்ஸ்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு, எல்லோரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நோட்டீஸ் பண்ணி இவருக்கு வந்து இந்த ரஞ்சி டிராஃபி இதில் எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பை அவர் ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணிக்கிறார். ஸோ யூஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஒரு 16 வயசு கூட இருக்காது. அப்போ வந்து இந்த ரஞ்சி டிராஃபியெல்லாம் வந்து ப்ளே பண்ணி எல்லாருமே இவர் நோட்டீஸ் பண்ணி, இந்த பையன் யார் ரொம்ப அருமையாக விளையாடுறானே அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணி 1989 இவருக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் போகும்போது அவருக்கு அழைப்பு வருது. அப்போது அவர் போகிறார். நான் சொன்ன மாதிரி அப்போ வந்து வயசு வந்து 16 கூட கிடையாது. அப்படி போகும்போது அங்கே இருக்கிற பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் இந்த பையனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பையனாக இருக்காங்க, இவன் என்ன விளையாட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் விளையாடும் போது ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நர்வஸ்னால அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து அவர் சரியாக விளையாடலை. அப்புறம் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இவரை வந்து இன்டிமிடேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார் இதில்.
அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெஸ்ட் மேட்ச்ல இம்ரான் கான்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய பவுலர் அப்படின்னா, அப்போ வந்து ஒரு ஒரு மூணு பேர் இருந்தாங்க, அந்த வக்கார் யூனிஸ் இம்ரான் கானு இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரையோ. இவங்க வந்து அந்த பால் அப்படி போடும்போது சச்சின் அதில் எழுதியிருக்கிறாரு, அப்பந்தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்னா என்னதுன்னு, அப்பந்தான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இவர் வந்து வேணுடைய பயமுறுத்துறதுக்காக வந்து பால் பவுன்சர் போட்டு அவருக்கு அடிபட்டு நோஸ்லேருந்து நிறைய பிளட் வருது. பிளட் வந்ததும் பசங்க கூட இருக்கிற அந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸ்லாம், சின்ன பையன் நீ போயிடு, ரிட்டையர்ட் ஆகி போயிடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பையன் கேளுகா அப்படின்னா நான் விளையாடுவேன் அவ்வளோ பிளட்டெல்லாம் இருந்தப்போ கூட நீ கேளுகா நான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னோடனே இந்தியன் பிளேயர்ஸும் சரி பாகிஸ்தான் பிளேயர்ஸும் சரி அசந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வலியோட சச்சின் டெண்டுல்கர் விளையாடினதை பார்த்து தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸுக்கு அவன் மேலே ஒரு அவர் மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. அதுக்கப்புறம் அவர் அடிக்க ஆரம்பித்தார். அங்கேருந்து நோ எண்ட், அப்படியே சச்சின் டெண்டுல்கருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகி அங்கே வந்து எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் சச்சின் டெண்டுல்கர்னு யார் ஒரு சின்ன பையன் இவ்வளோ அழகாக விளையாடுறானே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு அங்கேருந்து ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து நியூசிலாண்டு போனாங்க, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா போனாங்க. கொஞ்சமாக சச்சின் டெண்டுல்கர் வந்து தன்னுடைய நிபுணத்துவம், தன்னுடைய எக்ஸ்பர்டைஸை வந்து ஐ மீன் அதில் காணிக்க ஆரம்பித்தார். இந்த புக்கில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா, இந்த புக்கு வந்து ரொம்ப சீக்வன்ஷியலாக கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய சைல்ட்ஹுட் டேஸு, அப்புறம் பாகிஸ்தான் போனது, அப்புறம் வந்து அவர் ஆஸ்திரேலியாவில் விளையாடினது, ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச் முக்கியமான டெஸ்ட் மேட்செலாம் எடுத்து அந்த மேட்ச்சில் அவருக்கு எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கிறாரு அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவருடைய லைஃப், அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து செலிபிரிட்டி ஆயிடுறாரு. ஆப்வியஸ்லி உங்களுக்கு செலிபிரிட்டி ஆயிடுவார், அப்புறம் வந்து அவர் வந்து யூகேல இருக்கிற அந்த லேடி, அவருடைய இப்போ கரண்ட் ஸ்பவுஸு, அவங்கள லைக் பண்ணது. திரும்ப வந்ததும் இந்தியாவில் வந்து அவருக்கு எங்கேயுமே போக முடியல, எப்படி எப்படி ஒழிச்சு ஒழிச்சு ஓடினாரு, ஓடி எப்படி இவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி மேரேஜ் பண்ணுறாங்க, அதை பற்றி இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ப்ராப்ளம் என்ன, இடையில் அவரை வந்து கேப்டனாக போட்டாங்க. அப்போ கேப்டனாக போடும்போது அவருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் டிஜெக்ஷன் ஆகிடுச்சு. என்னென்னா வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பெட்டராக இல்லை கேப்டனாக இருக்கும்போது, அதனால அவர் வந்து ஒரு தடவை ரிசைன் பண்ணுறாரு. அப்புறம் பழையபடியும் அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சச்சினுக்குன்னு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா வேர்ல்டுலையும் வேர்ல்டு ஓவர் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் வந்து ஆஸ் அ ப்ரொஃபஸராக நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, சச்சினுடைய சில குவாலிட்டிஸ், அந்த குவாலிட்டிஸ் வந்து யார் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணுமோ அவங்களாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். டிட்டர்மினேஷன் அண்ட் டெடிக்கேஷன். அப்புறம் வந்து இந்த கேமில் வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். சச்சினுடைய தைரியத்தை வந்து சின்ன வயசாக இருக்கட்டும் பெரிய வயசாகட்டும், தைரியம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான தைரியம். அவர் ப்ராக்டிஸ் வந்து எவ்வளோ பெரிய மேட்சாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன மேட்சாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி சச்சின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள், கடைசி நேரத்தில் கூட அவர் வந்து ப்ராக்டிஸை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. அப்புறம் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, அவர் பெரிய ஃபுடி, அவருக்கு வந்து நான்வெஜ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும், ஃபிஷ் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே மென்ஷன் பண்ணி அவருடைய ஃபேமிலியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த புக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய புக்காக இருக்கும். ஒரு 400 கிட்டத்தட்ட ஒரு 500 பேஜ் இருக்குது, 500 பேஜ் இருக்குது. பட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான புக்கு. இதில் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவருடைய இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் நிறைய பேசுகிறார் இதில். நீங்கள் இந்த புக்கை வந்து அவசியம் படிக்கணும், இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். நான் இதுக்கு வந்து 10 வந்து 7 மார்க் கொடுப்பேன். ஐ மீன் 7 out of 10 நான் இந்த புக்குக்காக நான் கொடுப்பேன். உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சேனலில் வந்து நான் விதவிதமான புக்ஸுகளை வந்து யங்ஸ்டர்ஸுக்காக நான் கொண்டு வர்றேன். இந்த மாதிரி லீடர்ஸ் அவங்களுடைய சாராம்சம் என்னென்ன குவாலிட்டிஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா அவங்களும் இந்த சேனலை என்ஜாய் பண்ணி இதில் இருக்கிற நாலேஜ்லாம் தே கேன் ஆல்சோ டேக் இட். நன்றி, வணக்கம்.